ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய மெடிக்கல் ஃபீல்டில் பண்ண நிறைய சாதனை பற்றியும், அதாவது புது புது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படி மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வந்தது, அந்த அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனாக தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ரீசண்டாக பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று லைஃப் சேவிங்கான ஒரு சர்ஜரியை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். இது வந்து ரொம்ப மெடிக்கல் ரிலேட்டடாக இல்லைனாலும், அதாவது ரொம்ப டீப்பான மெடிக்கலாக வந்து சொல்லலை, பட் அவுட்லுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சர்ஜரி ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் அண்ட் ஏன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் வந்து பேசுகிறேன். ஆக்சுவலி நம்ம மோஸ்ட்லி இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இந்த கோவிட் டைமில் வந்து ஜென்ரல் பப்ளிக் கிட்ட இருக்கிற ஒரு காமனான ஒரு க்வெஸ்சன் மார்க் என்னென்னா, என்னதான் வந்து நம்ம இந்தியா வந்து மெடிக்கலில் வந்து நல்ல ஒரு ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு ஹை லெவலில் இருந்தாலும் வந்து சில ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ப்ரைவேட் கிளினிக்ஸாக இருக்கட்டும் எங்கே வேணா இருக்கட்டும் கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது சில ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து காசு இருந்தால் தான் வந்து நம்மளால் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னு பேசிகிட்ருக்கிற ஒரு க்வெஸ்சன் இருந்தாலும், இந்தியாவில் இன்னும் கூட தெர் ஆர் மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் நிறைய டாக்டர்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து பல சர்ஜரிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அந்த சர்ஜரிஸ் எல்லாம் பார்த்திங்கனாவே வந்து ரொம்பவே ஒரு க்ரிட்டிக்கலாகவும் ஒரு சேலஞ்சிங்கான ப்ரொசீஜர்ஸ் கூட நிறைய ஜெனரல் பப்ளிக் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேஸை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து முடிக்கும்போது வந்து ஓகே, ஸோ இப்படியெல்லாம் கூட வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து டாக்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பப்ளிக்கை வந்து சேவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். மக்களுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்களுக்கு தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா, இந்த கேஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 15 இயர்ஸ் பிஃபோர் ஒரு ஆர்ஃபன், அதாவது அந்த பையனுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. ஸோ அந்த பையன் கொல்கட்டாவில் பிறக்கிறான். ஸோ அந்த பையனுக்கு பிறக்கும் போதே வந்து சில பிரச்சனைகளோடு பிறக்கிறான். அதாவது எப்படி சொல்லணுன்னா, அதாவது சில ரேரான மெடிக்கல் கண்டிஷன்ஸோடு வந்து அந்த குழந்தை பிறக்குது. அது என்ன கண்டிஷனில் அந்த குழந்தை அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரோபி எபிஸ்பாடியாசிஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மால்ஃபார்மேஷனோட அந்த குழந்தை பிறந்திருக்கு. இந்த ஷார்ட் ஃபார்மில் இஇசி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு மெடிக்கல் கண்டிஷன். அதாவது இப்போ ஒரு 100,000 குழந்தைங்க பிறக்குதுன்னா அதில் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி இந்த இஇசி பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு பர்த் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து யூரினரி பிளாடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து யூரின் வந்து கலெக்ட் ஆகும். இது வந்து உடம்புக்குள்ளே இருக்கும். இது வந்து நார்மலான ஒரு அனாட்டமி. இதுவே அந்த பிளாடர் அந்த யூரின் கலெக்ட் பண்ணுற பை வந்து உடம்புக்கு வெளியில இருந்தா எப்படி இருக்கும், அது எக்ஸ்போஸ் ஆகியிருந்தா என்ன மாதிரியான ஒரு கண்டிஷனா இருக்கும் அப்படிங்கறது இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது யூரினரி பிளாடருடைய அது வந்து மால் ஃபார்ம்டா இருக்கு. அதாவது அதனுடைய சைட்ல இல்லாம உடம்புக்கு வெளியில இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மால் ஃபார்மேஷனோட அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஸோ 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஆல்ரெடி ஒரு சர்ஜரி பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு கத்தீட்டர் வச்சு நம்ம வயிற்றில் வந்து ஒரு டியூப் மாதிரி போட்டு யூரின் பேக் மாதிரி வச்சு யூரின் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தை திருப்பி வந்து கொல்கட்டாலேயே போயிட்டு வந்து அந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. பட் சடனாக வந்து இந்த ஒரு கொரோனா முடிஞ்சு வந்து இந்த லாஸ்ட் மந்த் டியூரேஷன் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் கூட வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இன்னும் வந்து காம்ப்ளிகேஷன் அதிகமாக கொல்கட்டா டு மும்பை வந்து அந்த குழந்தை ட்ராவல் ஆகி வருது. அதாவது 17 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போது 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து அந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த குழந்தைக்கு 17 வயசு ஆச்சு. ஸோ அந்த 17 வயசு பையன் வந்து இப்போது மும்பை ட்ராவல் ஆகி வந்திருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, அந்த பையன் வந்து ஒரு ஆர்ஃபன் அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட சுத்தமாக பைசா கிடையாது இந்த சர்ஜரிக்கு. ஸோ சர்ஜரி வந்து சரி ஓகே என்ன தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த வந்து இன்னும் கூட வந்து அந்த மால்ஃபார்மேஷன் வந்து இன்னும் அவங்களுடைய கண்டிஷனை ரொம்பவே வந்து கிரிட்டிக்கல் ஆக்கியிருக்கு அப்படின்னு. ஸோ சர்ஜரி பண்ணாதான் இந்த குழந்தைய வந்து பிழைக்க வைக்க முடியும், இல்லைனா வந்து ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலும் சரி ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில்
டிசைட் பண்ணி ஓகே இந்த சர்ஜரியை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமாக இந்த சர்ஜரி பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரொசீஜர், அதாவது இதுக்கு வந்து ஒரு இதை வந்து ஓகே இன்றைக்கி பண்ணிட்டாங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக முடியாது, இதுக்கு வந்து ரெக்கரண்டான ஒரு ஃபாலோஅப் தேவை. ஸோ ஒரு அவ்வளோ ஒரு கம்பசமான ஒரு ப்ரொசீஜரை வந்துட்டு ஒரு டீம் ஆஃப் பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து முன் வந்தாங்க. இந்த சர்ஜரி பண்ணதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த யூரினரி பிளாடர் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் அந்த யூரின் வந்து கட்டியாகி, அதாவது அதில் இருக்கிற கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சால்ட்ஸ் வந்து கட்டியாகி ஒரு கோகனட் சைஸ் கட்டியை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிலோ வந்து வெயிட் இருக்காங்க, அண்ட் 13 inches வந்து அதனோட லென்த் இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோனை வந்துட்டு அந்த குழந்தையோட பிளாடர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் அவங்க ரிமூவ் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா நிச்சயமாக இன்னும் ஒரு ஒரு ஃபியூ டேஸில் அந்த குழந்தையோட கண்டிஷன் இன்னும் க்ரிட்டிக்கலாக போயிருக்கும், உயிருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ராபத்தான ஒரு நிலைமையில போய் இருந்திருக்கும். ஸோ பட் அதையும் வந்து இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரொசீஜராக இருந்தாலும் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து இந்த சர்ஜரியை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட ரெக்கரண்ட்டாக திருப்பி திருப்பி வந்து ஃபாலோஅப் விசிட்ஸ்க்கும் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்கிறேன்னு வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து தோணலாம். அதாவது யூரின் அப்படிங்கிறது வந்து ஒரு வேஸ்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க, அது வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியில் போயே ஆகணும். இப்போ அது வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன்று திருப்பி ரத்தத்தில் கலக்கும், ஒன்று அதனால வந்து டாக்ஸிசிட்டி அதிகமாகலாம், இன்னொன்று வெளியில் போகாமல் அது அங்கேயே கட்டியாகிறதுனால நமக்கு தேவையில்லாத அதாவது பேடரில் வந்து யூரின் இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு ஸ்டோன் இருக்குன்னா, ஸோ எக்ஸஸாக யூரின் வர யூரினை வந்து அங்கே ஸ்டோர் பண்ண முடியாது, இதனால வந்து யூரின் லீக்கேஜ் ஆகும். ஸோ ஒரு 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 சின்ன ஒரு 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 இடத்துல ஒரு பிளாக்கேஜ் இருக்கிறதுனால நம்ம ஹோல் சிஸ்டம்மே வந்து வந்து ஒரு டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டோனை வந்து உடனே ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து வந்திருந்தாங்க. இந்த கேஸ் பற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தெரிஞ்சது, அதாவது ஹியூமனிட்டி ஸ்டில் எக்ஸிஸ்ட். இன்னும் கூட வெறும் மணிக்காக மட்டும் வந்து ஏதாவது ஒரு சில டாக்டர்ஸ் வேணால் வந்து சொல்லலாமே தவிர, பெரும்பாலான டாக்டர்ஸ் வந்து பப்ளிக்கோட ஹெல்த்துக்காக மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க. அதுலேயும் சில டாக்டர்ஸ் அதுலேயும் ஒரு முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து பல சர்ஜரிஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டாக்டர்ஸை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் சேனல் கூட எப்பயுமே கனெக்டடாக இருங்க. அடுத்தடுத்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ ஸ்னேஹா. டாடா, ஹாவ் அ நைஸ் டே.